டேஸ்ட் தி டெய்லி. நாமள இப்ப அந்த கட்சி தலைவராக ரெண்டு வருஷம் ஆச்சு. இது போல வந்து பல தலைவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும், அதாவது அகில இந்திய கட்சிகளுக்கும் புதுசு கட்சியானக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன சொல்லுங்க. சரி, இப்போ வந்து அவங்களுக்கு தலைவர் இங்கே இல்லை, டெல்லியில் தான் இருக்காங்க. தனியாக வந்தில்ல, டெல்லியில் தான் காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய கட்சி டெல்லி முடிவு அங்கே தான். சரி, இப்போ அதிமுக வந்து இருக்கு, அதிமுக கூட்டணி அமைந்த காட்டி தான் நாலு எம்எல்ஏ வந்தது, கோயம்புத்தூர் எம்எல்ஏ, அது அவங்களுக்கு தெரியும், ஜெயிச்சவங்களுக்கு தெரியும். அதிமுக கூட்டணி மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்கும்போதே எங்களுடைய தலைவர்களை பற்றி, அம்மாவை பற்றி, அதே போல அண்ணா அறிஞர் அண்ணாவை பற்றி இப்படியெல்லாம் பேசினார் அவர். சரி, அதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியிலிருந்து இப்படியெல்லாம் பேசலாமா? சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய செல்வாக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, 3.5% ஓட்டு இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு வந்ததுன்னா இன்னொரு 7% ஓட்டு சேர்த்திங்க, 7% ஓட்டுங்கிறது பெரிய ஓட்டு, ஒரு 7% சேர்த்துங்க, 7 3 10.5. இன்னும் கூட உங்க நீங்க கேட்கற கேள்விக்கு சொல்றேன், இன்னும் 2 3% சேர்த்துங்க, ஒரு 14% 15% சேர்த்திங்க, 15% வாங்கி ஜெயிக்க முடியுமா? முடியுமா? கூட்டணி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, சரி, அவங்க கூட ஜெயிக்க முடியுமா? 38% 40% ஜெயிக்க முடியும். இது மிகப்பெரிய இயக்கம் அதிமுக, அதிமுக திமுக போட்டி, அதிமுக திமுக தாங்க. விவரம் தெரிஞ்சு அரசியல்வாதிக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இவங்க வந்து சோசியல் மீடியால வாட்ஸ்அப், பேஸ்புக், ஐடி இவங்க வச்சுட்டு இது ஒரு அரசியல் நடத்துறாங்க. களத்துல நாங்க இருக்கிறோம், களத்துல அதிமுக இருக்குது, களத்துல எங்க கூட யாரும் வந்து போட்டி போட முடியாது. நீங்க மிகப்பெரிய கட்சி, நீங்க கள அரசியல்ல ரொம்ப நுணுக்கமான அனுபவம் பெற்றவர். ஆனா நீங்க சொன்ன கணக்கெல்லாம் சரி, ஆனா திரு அண்ணாமலை சொல்றது மாற்றத்தை விரும்புற ஒரு 30% இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்கள்கிட்ட வந்தா கூட்டி கழிச்சா நாங்க 45 தாண்டுவோன்றாரு. மாற்றத்தை விரும்புறாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சியும் வேண்டாம்னு சொல்றவங்க 40% அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கு முடிவு தெரியும். இது என்ன வேணாலும் சொல்லலாம், நான் சொல்ற கணக்கு கரெக்டான கணக்கு. நீங்க வந்து இளைஞர்கள், அதே போல நீங்க பாக்குறக்கு இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பாக்குறாங்கல்ல, அது வந்து நீங்க மொத்தமா தமிழ்நாட்டில் ஒரு 1 கோடி இளைஞர்கள் இருப்பாங்க. நீங்க சொன்ன கணக்கு நான் வரேன், இந்த 1 கோடி இளைஞர்கள்ல நீங்க வந்து அதிமுகக்கு நிறைய இளைஞர் இருக்காங்க, திமுக இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க, சீமான் கூட இருக்காங்க, அதே போல இப்படி விடுதலுக்கு பல கட்சிகள் இருக்கு, இதுல எல்லாம் இருக்காங்க. இந்த 1 கோடி ஓட்டுல இவ்வளவு வருவாங்க. அதே போல இன்னும் விழிப்புணர்வு நிறைய வரணும், எல்லாரும் ஓட்டு போட வரணும் இல்லையா, அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு உண்ட வேகமா வாக்களிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அப்படி வரும்போது நான் சொல்ற கணக்கு தான் சரியா வரும். ஆகவே இது வந்து விளம்பரத்துக்காக இப்ப எப்படி பல மீடியாக்கள் வந்து அதிமுக கூட்டணியே அமையல, அதிமுக களத்திலேயே இல்ல, தனிச்சு விடப்பட்டுருச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கிளீனா கூட்டணி அமைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர் வச்சு பிரச்சாரத்துக்கு போய் களத்துல சிறப்பா இருக்கிறோம். இன்னைக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு, கிட்டத்தட்ட முழுமையா வெற்றி வாய்ப்பு, களத்திலேயே ஒரு அலை இருக்கு, திமுக எதிர்ப்பலை. பாரதிய ஜனதா கட்சி நாங்க கணக்கிலேயே வைக்கலையே. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையான கொள்கையாக இருக்கும் பொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான கட்சியாக இருந்தாலும், புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அற்புதமாக இருந்தாலும், புரட்சி தலைவி இருக்கும் பொழுதும் அற்புதமாக இருந்தாலும், இந்த 2024 அதிமுக என்பது ஒரு 6 தலைவர்கள் ஊழல் செய்கின்ற கூடாரமாக அதிமுக மாறியிருக்கு. 6 தலைவர், ஆமா, இது அதிமுக தொண்டன்னு விரும்புறதில்லை, அதிமுக தொண்டன்னு விரும்புறதில்ல. சும்மா நாங்க வந்து கவர்ன் பண்ணோம், மத்திய அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி பணத்தை கொள்ளடிக்கிறது கவர்னன்ஸா? இதை நீங்கள் வைத்த குற்றச்சாட்டை தான் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட நான் கேட்டேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், மிக கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார் என்றதுக்கு அவர் சொன்ன பதில், எங்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்கல்ல 5 சட்டமன்ற உறுப்பினர், ஏன் அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் பேசல? அதிமுக ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க கூட்டணியாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. களத்துல போய் பாருங்க, சவுத் தமிழ்நாட்டுல பாருங்க, ஓட் டிரான்ஸ்பர் யாரு பண்ணிருக்காங்க? அதிமுகவை நான் சேலஞ்ச் பண்றேன், அவர்கள் வென்றெடுத்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க, இல்லாட்டி அதிமுக 30 சீட்டு கீழே இந்த முறை வந்திருக்கும்.
2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிச்ச 4 முக்கிய இல்ல, அவங்க ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் நாங்க கொடுத்தது, எங்களுடைய தொண்டர்கள் கொடுத்தது. நீங்க முக்கியமான ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்க அடிச்சு உடைக்கிறீங்க. என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2019 எங்களுக்கு பெரிய பின்னடைவு, 2021 நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினதுனால உயர்ந்தோம், 2019 மோடி எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை மாற்றி சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு பின்னடைவு. அதிமுகவுல சேர்ந்தனால இந்தியா முழுவதும் ஜெயிச்சு எப்படி சார் தமிழ்நாட்டுல தோப்போம், கர்நாடகால ஜெயிக்கிறோம், புதுச்சேரியில ஜெயிக்கிறோம், கேரளால வாக்கு சதவீதம் 14% உயருது, இந்தியா முழுவதும் ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேயே 2019 தோக்கணும் சார். 2014 அதே பாரதிய ஜனதா கட்சி தனித்திருந்து 19% வாக்கு வாங்குறோம் எங்கள் கூட்டணி. 2019 வரலாற்று காணாத ஒரு தோல்வி. இவர்களுடைய ஊழலை நாங்க சுமந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல், தொண்டர்கள் கிடையாது, அவங்க நல்லவங்க தான் பாவம். கொடி பிடித்துக் கொண்டு ரோட்டில் இருக்கக்கூடிய தொண்டனை பத்தி நான் பேசலீங்கன்னா, கோட்டையில் அமர்ந்து கொண்டு யாரோ கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியில இருந்து பணத்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களை பத்தி நான் பேசுறேன். 2019 நான் கட்சிக்கு வந்ததுல இருந்து நான் சொல்றது, அதிமுக நாள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2019 பின்னடைவு. அதை தாண்டி 2021 நான் இன்னைக்கு சொல்றேங்க, 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்த கொடுகை. அவங்க பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் தரமான அரசியல்வாதி, பிச்சை என்கின்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்த போறதில்லை, அது நாங்கள் கொடுத்த கொடுகை. 30 சட்டம் இன்னைக்கு பாருங்க சவுத்துல எப்படி காலியாகிறாங்க மட்டும் பாருங்க. மதுரை டு கன்னியாகுமரி நீங்க அதிமுகவை June 4 பாருங்க, பெரிய டெபாசிட் எங்க வாங்குறாங்கன்னு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாருங்க. அண்ணா 234 தொகுதி நடந்திருக்கின்றேன், மக்களை பார்த்திருக்கேன், லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். டீ கடையில இருந்து களம் என்னன்னு தெரிஞ்சு நான் பேசுறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்ட உங்களை விட அதிகமா இந்த ஒரு ஆண்டு காலம் நான் களத்துல இருந்திருக்கேன். நீங்க நிறைய பேர்த்த பாத்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், எவ்வளவு கான்பிடண்டா பேசுறேன்னா, 8 மாத காலம் புழுதியில வாழ்ந்திருக்கேன். 8 மாத காலம் புழுதியில தான் என்னுடைய வாழ்க்கை, 2 மணி வரைக்கும் இப்படியே தான் என் வாழ்க்கை. அதனால நான் ரொம்ப தைரியமா சொல்றேங்கன்னா, உண்மையை சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அவர்கள் செய்த தவறுனால, ஊழலை கையில் எடுத்தனால, குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தினால, அவர்களுக்குள்ள 2 முக்கியமான சமுதாய சண்டை உள்ள நடக்குது. அந்த சமுதாயமா கொங்கு சமுதாயமா, இவங்களா அவங்களா, இந்த தலைவரா அந்த தலைவரா, அதுல கட்சியை மொத்தமா முடிச்சிட்டாங்க. கட்சிக்குள்ள அந்த ஸ்பிளிட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதிமுக நிச்சயமா இருக்கியா இல்லை? Taste the daily.